வணக்கம். எப்பயுமே ZEE5-ஓட அழைப்பை ஏற்று உங்களோட பிஸி ஷெடியூலுக்கு நடுவில் எங்களோட எல்லா ஈவெண்ட்டுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த போலீஸ் டைரி 2.0 பார்த்துருப்பீங்க. இது வந்து இந்த மாதத்துக்கான ப்ரோக்ராம். இப்போது எல்லாருக்குமே ZEE5 பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ த லாஸ்ட்டு 2-3 மந்த்ஸில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ZEE5 வந்து இட் ஹஸ் க்ரோன் பிகர் நவ். லைக் எங்கள் ஆப் வந்து இப்போ 190 கண்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்குது. அதாவது 190 கண்ட்ரியில் இருக்க எல்லாருமே பார்க்கலாம். அண்ட் முதல்ல ப்ரைமரி ஹிந்தி மாத்திரம் ஆக்டிவாக இருந்தாங்க. இப்போ ரீஜினல் ஸ்பேஸ்லேயும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. தமிழில் வருது ப்ரோக்ராம், தெலுங்கில் வருது, பெங்காலியில் வருது. ஸோ இப்போ நாங்கள் ஆட்டோ ஷங்கரில் ஸ்டார்ட் பண்ணோம். கள்ளச்சிரிப்பு, ஆட்டோ ஷங்கர், அப்புறம் போஸ்ட்மேன், திரவம், இக்லூ, பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு வேறு ஜானரில் ப்ரோக்ராம்ஸ் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய பைப்லைனில் இருக்குது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு மீனா மேம் வந்து ஃபஸ்ட் டைம் வெப்சீரிஸ் ஒன்று பண்ணுறாங்க, கேரளின் காமர்ஷன்னு, அது வரப்போகுது. இப்போது ரீஜினல் மார்க்கெட்லேயும் ZEE5 மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து டெலிவிஷன் ப்ரோக்ராமும் இருக்கும், ஃபிலிம்ஸும் இருக்குது, ஒரிஜினல்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து வேறு எந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் கிடையாது. யூஸ்வலாக வந்து ஃபிலிம்ஸ் இருந்துச்சுன்னா டெலிவிஷன் இருக்காது, டெலிவிஷன் இருந்தால் ஒரிஜினல்ஸ் மாத்திரம் போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ எங்ககிட்ட ஓப்பன் பண்ணிங்கன்னா ZEE5 ஆப்பில் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வி ஆர் க்ரோயிங் இன் அ வெரி ஃபாஸ்ட் பேஸ். யூஸ்வலாக எங்களுக்கு இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த போலீஸ் ஏரியா பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். அதாவது இதுவும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி. எந்த ஓடிடி பிளாட்ஃபார்முமே வாரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் ரிலீஸ் பண்ணல. அவங்க ஏதாவது என்ன பண்ணுவாங்க, மாதத்துக்கு ஒரு சீரீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த போலீஸ் டைரி 2.0 எவ்ரி ஃப்ரைடே 2 எபிசோடு. அந்த 2 எபிசோடு வந்து ஒரே ஒரு கதை. அந்த கதை அப்போ அந்த வாரமே ஸ்டார்ட் ஆகி அந்த வாரமே ஃபினிஷ் ஆயிரும். எவ்ரி வீக் ஒரு 2 எபிசோடு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட். நீங்கள் இந்த நவம்பரில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே யூ ஆர் கோயிங் டு சி. இது வந்து 1 வருஷத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். 52 வாரம், 104 எபிசோடு. ஃபஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஓடிடி பிளாட்ஃபார்ம் யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணல, இதை பண்ண போகிறோம். அந்த இந்த ப்ரோக்ராம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் பேப்பரில் படித்த நிறைய விஷயங்கள் வரிசையாக வரப்போகுது. நீங்கள் பார்த்த ரியல் க்ரைம்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணப்பட்ட இன்சிடென்ட்ஸ். யூஸ்வலாக போலீஸ் டைரி, அதாவது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்துலேயுமே ஒரே பேட்டர்ன் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு க்ரைம் நடந்திருக்கும், ஒரு போலீஸ் டீம் வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ இந்த சீரீஸில் என்ன யூஎஸ்பி, என்ன புதுசாக பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா, இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் அந்த க்ரைமை பண்ணவன் ஏன் பண்ணான், அவனோட கேரக்டர் என்ன, வாட் மோட்டிவேட்டட் டு டூ த க்ரைம், அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படின்றது பேரலலாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கதை சொல்கிறப்போ நரேஷனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைலில் இருக்கும். இப்போ ஒரு 2 எபிசோடு பார்த்தீங்கன்னா ஒரு முழுசாக ஒரு கதை பார்த்ததுக்கான நிறைவு இருக்கும். வெறும் ஒரு போலீஸ் ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கவே இருக்காது. எந்த கதையுமே அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் வரப்போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வேறு வேறு சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி. இந்த டீமை வந்து ஆடியன்ஸுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரி இது. இன்னும் பின்னாடி வரப்போகிற கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ரைமுக்கும், இப்போ நீங்கள் பேப்பரில் பார்த்த ஒரு க்ரைமுக்கு அதுக்கு பின்னாடி என்ன. கிராண்ட் ஷோ, ஐ ஹவன் சீன் ஃபார் அ லாங் டைம், ஐ ஹவன் சீன் சச் கிராண்டர் இவன் இன் த மெயின் ஸ்ட்ரீம் ஹிந்தி டெலிவிஷன் சர்க்கெட். குட் பர்ஃபார்மன்சஸ், டெக்னிக்கலி சூப்பர், டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் அ வேர்ட் ஆஃப் இட். ஐ ஹாவ் டு சிட் பேக் அகெயின் and have a look at both the episodes probably two times more to understand what these guys were saying. But amazing performances, technically superb, grand show. Really proud to be associated with Padmini on this venture. Really proud. Optimistics, it's really something big that Optimistics is getting into the south market with such a grand show with Padmini ji. That's about it. Have a very good evening, guys. Thank you very much. Thank you. அடுத்ததாக திரு ஜான். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜான் கொக்கென்.
எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக தெரியாது, ஸோ கொஞ்சம் மலையாளி ஆக்சென்ட் இருக்கும். பட் டு பி வெரி ஆனஸ்ட், ஃப்ரம் த லாஸ்ட் 10 இயர்ஸ் நான் ஒரு வில்லனம் நடிச்சிருந்தது. எனக்கு அடி வாங்கிட்டு மட்டும்தான் பழக்கம் இருக்குது. மலையாளத்துலனாலும் சரி, கன்னடா, தமிழ், தெலுங்கு, இப்போ இந்த வருஷம் ஹிந்தியில் கூட அடி வாங்கிட்டேன். அப்போது என்னோடய லைஃப்பில் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு அப்ரோச் பண்ண டைமில் ஐ ஆனஸ்ட்லி குன் பிலீவ் இட். ஸோ அ பிக் தேங்க்யூ டு குட்டி பத்மினி மேம் and to Dhanush sir who's not here, and Jofin, he was the guy who contacted me on Instagram and he said indha mari oru character irukku, would you be interested? I thought somebody is just fooling around, but honestly speaking, in our life after about 10 years playing the bad guy, this character is more like something which I didn't prepare for. It's unexpected, and I hope audience likes it. And I'm really keen on doing more positive characters. And yeah, that's it. And I had a great time working with the entire team. And not a team, DSP Tamil. I have two characters, which is Namalvar sir, which is played by Srikant sir, who's not here again. And Kurian sir, which is played by Anand sir. Enikku Tamil avlo fluent a theriyadhu. So, enikku enna dialogue varum, adhu I used to make notes. But after making notes, before I give the take, I would rehearse the lines with them. So enoda kanna enoda kaiya is Ananda sir and Srikant sir. So thank you very much, and thank you Kutti Padmini ma'am once again. Thank you. Thank you. Arthadaga, hi, good evening everyone. I'm Anjana Jayaprakash, and idhula vandha sakshi appindra character play panirken. Enakku action genre vandha romba pudusa, so if there was any amateurish moves on my part, I apologize for that. But this is a great attempt by ZEE5. Indha mari oru police characters agatum, two in separate investigation teams, and the cases that you have seen, everything is a pretty good attempt. And hopefully in the characters vandu ungalku romba familiar a irukum, with within like 3 or 4 months, and all these characters will become very familiar to you. Yeah, so thank you so much for the opportunity. Thank you Kutti Padmini ma'am, and thank you ZEE5. Thank you so much. Nandri. Ardhadaga, ellarkum vanakkam. En per Balaji. In the Police Diary 2.0 la Feroz nu or character pannirken, or funny take on a cop side, or casual jolly type or a cop role. Padangal nare nadichalum adukana vaippugal nammalku rendu sino moonu sino da kadaikum. First time a ஃபுல் லென்த்தாக ஒரு நல்ல ரோல், நிறைய டைலாக்ஸ், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா டைலாக் எப்போயா கிடைக்கும் எப்போயா கிடைக்கும்னு உட்காந்துருப்போம் சினிமாவில். பட் லைக் இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. தேங்க்யூ மேம் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ அண்ட் கிவிங் மீ அ குட் கிரேட் கேரக்டர் ஃபார் மீ. அண்ட் ஐ ஷுட் தேங்க் சந்தோஷ், ஏன்னா ஒரு வீக்கெண்ட் மீட் பண்ணோம், இட்ஸ் ஸ்டில் அ மேஜிக். ஒரு வீக்கெண்ட் மீட் பண்ணோம், சொன்னேன் சும்மா சினிமா பற்றி தான் பேசுவோம், எப்போ பேசினாலும் என்ன படம் பண்ணுற, என்ன பண்ணலாம், எங்கள் ஆடிஷன் போயிட்டுருக்கு, எங்கள் பொருள் பேசும்போது இட் வாஸ் ரெஃபரிங், நான் ஒரு இது பண்ண போகிறேன், நான் பேசுகிறேன், ப்ரொடக்ஷனில் பேசுகிறேன், தேவர் லுக்கிங் ஃபார் சம்மன். அவர் ஃப்ரைடே சொன்னார், மண்டே கூப்பிட்டாங்க. ஐ வாஸ் ஆன் லைக் நோ. தேங்க்ஸ் டு சந்தோஷ் ஃபார் திஸ் கிரேட் ஹெல்ப், அண்ட் டு த ஹோல் டீம். எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்ப சூப்பராக வச்சுக்கிறாங்க, அண்ட் இட்ஸ் நைஸ் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ வித் யூ கைஸ் வித் த ப்ரொடக்ட். அதான் மேடம். ஸோ அதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது காசுக்காக பண்ணலாம், ஆனால் ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் பண்ணும்போது தான் அதோட உண்மையான அனுபவங்கள் வரும். நிஜமாகவே ஒரு ஒரு எபிசோடும் ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஒரு தினமும் ஒரு அனுபவமாக இருக்குது. ப்ளஸ் இந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஐ கெட் டு ஒர்க் வித் லாட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், லாட் ஆஃப் டிரெக்டர்ஸ். அதாவது ஒரு ஒரு டேரக்டர் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லுவாங்க மக்களுக்கு. ஸோ ஒரு ஒரு கதை பண்ணும்போது நம்ம ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டினா ஒரு 12 கதை பண்ணும்போது நம்ம ஒரு 12 டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறோம். அவங்களோட ஸ்டைல், அவங்களோட ப்ராசஸ், அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணும்போது ஆஸ் ஆக்டர், இட்ஸ் கிவ் அஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ. அண்ட் லைக் நாங்கள் ஃபஸ்ட்டு டே ஆக்ட் பண்ணதுக்கும் கடைசியாக நேத்து முந்தா நேற்று ஆக்ட் பண்ணதுக்கும் ஐ கேன் சி த டிஃப்ரென்ஸ். ஏன்னா கேமரா நிறைய பார்க்க பார்க்க தான் நம்மளுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணி ஆகணும் டு த ZEE5 அண்ட் ஆல் த அஃபீஷியல்ஸ் அண்ட் ஆல் த பீப்புள் ஹூ சப்போர்ட்டட் அஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வாரியா, எங்கெல்லாம் அழகாக வந்து ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணி அழகாக காமிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான். செட்டில் வந்து எங்களை என்ன சொல்ற பெப்பப் பண்ணி நிறைய வேலை வாங்கிடுவாங்க, அழகாக அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஆஸ் யூஷுவல் மீடியா, இத்தனை வருஷமாக எங்களை சப்போர்ட் பண்ண மாதிரியும் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி 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 நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். டு ஸ்டார்ட் ஆஃப் வித், ஃபர்ஸ்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் குட்டி பத்மினி மேம். மேம், நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஆஃபீஸில் வரும்போது ஐ ஐ வாஸ் ஸோ
நர்வஸ் பிகாஸ் எனக்கு ஐ ஹவ் மெட் நிறைய ஃபில்ம் மீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் பட் ஐ ரியலி வென் ஐ ஹர்ட் தட் ஐ வாஸ் அப்ரோச்ட் ஃபார் திஸ் வெப் சீரீஸ் கால்ட் போலீஸ் டைரி ஐ வாஸ் ரியலி ஜம்பிங் ஆன் மை லெக்ஸ் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணுன்னு இண்டஸ்ட்ரி வந்ததுலேருந்து இந்த ஆசை இருக்குது பிகாஸ் ஐ ஆம் அண்ட் சச் அ டாம் பாய் தட் this is what I wanted to do. I wanted to play a cop in a movie while I'm acting. So thank you ma'am for having the faith in me. And Kutti Padmini ma'am is a mother of four very independent and strong girls. So she's given both Sakshi and me, Nirupama, the characters, such a good and confident character in this whole thing, in this series, that I'm very happy to be a part of this web series. Thank you so much. Ramesh sir and Rakesh sir, thank you so much also for your extended support in this. To all the press, neenga na SS Music linda, it's been almost 13 years, I think, that I've come to Chennai. From the time na SS Music linda irukumbodhu and after that, you know, ungaloda continuous support enkitta irukku, and which is so amazing. Konjo gap in the middle la, and I didn't do so many films. Apram telu Hyderabad poita and ange nariya telugu pada panite irken, and enak eppo next in tamil pannanona eppome oru idu irundhathu, like when am I going to do my next tamil you know project. And I'm really happy that it came through Police Diary. Ipo marubadiyum and oru connect varum ena Rakesh sir sonna podri, it's like, you know, it's going to be in a grand way. And like Ramesh sir said, it's 104 episodes, which is going to be a direct connect to all the audiences who are watching. So nanga every week we are going to be in your house. Every week you're going to have a connect with us, and which is great. It's one of the biggest blessings for an actor. You cannot ask for anything more than that. So I'm happy that I got this as a blessing. One more small thing, and I'm so happy about this, that I get to work with my husband John Kokken. It's so much fun to go to work and come back together on the same film set. So many people were asking me here, so that's another thing that I wanted to announce. So it's great that என்னோட கொஞ்சம் தமிழ் நான் ப்ரஷ் அப் பண்ணுறேன், அதுக்கு ஐ எம் டீச்சிங் ஹிம் ஆல்சோ சம் தமிழ். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் சைமில்டேனியஸ்லி, ஸோ தட்ஸ் கிரேட். ஐ ஆல்சோ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் த மியூசிக் கைஸ். வித்வுட் போத் ஆஃப் யூ, த மியூசிக், ஐ மீன் தேர் இஸ் நோ ஃபுட்டேஜ் வித்வுட் தட் மியூசிக். யூ ஹவ் கிவன் லைஃப் டு திஸ் வெப் சீரீஸ், ஸோ ரியலி பிரில்லியன்ட். தேங்க் யூ ஸோ வெரி மச். யா, ஸோ தேங்க் யூ. Divya, 1.5 years since you contacted me for this project, and finally it's taken shape. It's great to know. Thank you for that. And Arya, for your always pepping us up and saying you're looking so good, awesome. It really means a lot. It when someone appreciates us, it really means a lot. So thank you from the bottom of my heart to the entire press and each and every one of you who've come here to support us. This is a big blessing. Thank you. தேங்க்யூ. அடுத்ததாக நடிகர் சந்தோஷ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் இங்கே ஆக்சுவலாக உட்காந்துட்டு இருக்கிறவங்க. இன்னும் எல்லாமே ஒரு பெரிய பிரேக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக அந்த பெரிய பிரேக்காக எல்லாருக்கும் அமைன் நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் குட்டி பத்மினி மேம் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ, கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் என்னை நம்பி கொடுக்கறதுக்கு நான் உண்மையாக பெருமைப்படுறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக என்றைக்குமே உங்களை பெருமைப்படுற மாதிரி நான் நடந்துப்பேன். அண்ட் தேங்க்ஸ் டு ZEE5 ஃபார் மேக்கிங் திஸ் கிராண்ட் ப்ராஜெக்ட் ஹேப்பன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 6 படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு 4-5 படம் ரிலீஸ்க்கு இருக்குது. நான் பண்ண சில குவாலிட்டியான படங்கள் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது திஸ் வில் பி த டாப் ஒன் ஐ கெஸ். ஸோ த அவுட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல், ரியலி வெல். அண்ட் ஐ கேன் சி த எஃபர்ட் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஃப்ரம் த ஆக்டர், ஃப்ரம் த டெக்னீஷியன்ஸ், ஃப்ரம் த டேரக்டர்ஸ், லைக் எல்லாருமே மெனக்கிடுறாங்க. ஏன்னா
தே நோ தட் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் சம்திங் பிக். லைக் எதையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. எங்கே நம்மளோட திறமை எங்கேயாவது நம்ம வெளிக்காட்ட முடியாதா அந்த தாகம். ஸோ அது வந்து இந்த ப்ராஜெக்டில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் தெரியுது. அதுக்குண்டான எக்ஸ்போஷரும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஐம் விஷிங் த ஹோல் டீம் அண்ட் எவ்ரி ஒன் லைக் யூனோ இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஒரு பெரிய ரீச்சாக இருக்க போகுது. அதுக்கு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஐ நீட் ஆல் யூ மீடியா பீப்புள் சப்போர்ட் ஆஸ் வெல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். எல்லாருமே பிஸியாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. எவ்வளோ பேர் வந்திருக்கீங்கனாலே பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்ஸஸ் ஆகும். அன்னைக்கு இந்த ஆடிட்டோரியமே ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் ஐ வில் பி சீயிங் தட் சூன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தது இந்த படத்தில் சொல்கிற டைலாக் மாதிரி தான். இது வெறும் ஸ்டார்டிங் தான்மா. இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ அது மாதிரி தான் உண்மையாக சொல்ல போனோம்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. ஒரு இந்த ப்ராஜெக்ட் உண்டான இன்ட்ரோ சீரீஸ் தான், எபிசோட்ஸ் தான். இதுக்கப்புறம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங் நிறையா இருக்கும். ஒரு ஒரு கதையிலையும் டீட்டெயிலிங், ஒரு ஒரு கேஸோட சால்வ் பண்ணுற விஷயங்களும் எப்படி எப்படி பண்ணியிருப்போம், எந்தெந்த டீம் எப்படி பண்ணியிருக்கோம். ஏன்னா மேக்ஸிமம் காம்பினேஷன் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இது தான். அண்ட் லாஸ்ட் எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ காம்பினேஷன் இல்லாமல் நிறைய விஷயம் போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் நாங்களும் இன்னும் ஆர்வமாக இருக்கோம். நாங்களே பார்த்ததில்ல, டப்பிங் தவிர்த்து நாங்கள் எந்த ஃபுட்டேஜும் பார்க்கல. ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகி சீசன் ஒன் சீசன் டூ மாதிரி லைக் எப்படி பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸில் 10 சீசன் போதும், கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டும் சீசன் வைஸ் நிறைய போகுது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டு பி அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் தேங்க்ஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் ஐ லைக் டு தேங்க் த டேரக்டர்ஸ் ஹூ ஐ ஒர்க்ட் வித் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஒன் இஸ் தனுஷ் சார், சிவகணேஷ் ரெண்டு பேருமே இன்னைக்கு வரல. அண்ட் விக்கி இஸ் அண்ட் பவன் சார் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் த அதர் டிஓபிஸ் லைக் வெரி டேலண்டட். ரொம்ப 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 சந்தோஷம். இது மாதிரி டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணும்போது நாங்களும் நிறையா கற்றுக்குறோம். என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்குறோம். ஏன்னா ஐம் பிளான் டு கெட் இன் டைரக்ஷன். ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்குலாம் ஒரு பெரிய போட்டியாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் டீம், ஜோ, அதுக்கப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சொல்லணும்னா, சந்துரு மேனேஜர் தமிழ், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் எங்களோட அசிஸ்டன்ட்ஸ் ஸ்ரீநாத் அண்ணா, அவர் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் பாலா, எவ்ரிபடி. அண்ட் எங்களுக்கு எல்லாம் எனர்ஜி பூஸ்டர் யாருன்னா, எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லலாம், எங்களுக்கு தேவைன்னா ஆடா கூட மாற்றிப்போம். ஸோ ஆர்யா, தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் த. அண்ட் எல்லாம் இவங்க மட்டும் இல்லை, நாங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணாலுமே இப்போதைக்கு நாங்கள் வளரலாம். ஆனால் இதில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது வின்சென்ட் சார் மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் சார், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் இதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேபி தே ஆர் நாட் தேர் டுடே. அண்ட் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக எங்களால் அவ்வளோ ஃப்ரீயாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த சப்போர்ட். அண்ட் பாலாஜி சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு பண்ணல. யார் இருந்தாலுமே நான் ரெஃபர் பண்ணுவேன். உண்மையாக பீப்புள் ஹூ டிசர்வ் இட் வில் கெட் இட், அதுதான் நான் நம்புவேன். ஏன்னா நான் வாய்ப்பு தேடி சுத்தும்போது எனக்கு யாருமே பெருசாக ஹெல்ப் பண்ணதில்லை. லைக் எனக்கு தெரியும் ஒரு புஷ் கிடைக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குமா, அதில் கிடைச்சா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ ஐ திங்க் யூ டன் த கிரேட் ஜாப், லைக் யா ஜஸ்டிஃபை த கேரக்டர். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். எல்லாருக்கும் உங்களோட வார்த்தைகளை பகிருங்க. இந்த ப்ராஜெக்டை எவ்வளோ முடியுதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்ததாக திரு வின்சென்ட். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து டிவி பார்க்கணுன்னா இந்த ஃபேமிலி ட்ராமா சீரீஸ் தான் நிறையா நம்மளுடைய தொலைக்காட்சிகளில் சேனல்ஸ் உலகத்துலேயும் வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் வந்து ஃபாரின் இந்த இங்கிலீஷ் டிவி சீரீஸ் வெப் சீரீஸ் மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு ரொம்ப நாளாக ஏங்கினதே உண்டு. காரணம் அவ்வளவு ஸ்கோப் இருக்கும்பொழுது ஏன் ஃபேமிலி ட்ராமாவில் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறது தான். அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ZEE5 சேனலுக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த போல்ட் ஸ்டெப் எடுத்தது, அதாவது ஒரிஜினல் சீரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து பண்ணணுங்கிறது. நான் அதுவும் ரீஜினல் லாங்குவேஜில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அது வந்து ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஒரு வெரி யூனோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி குட்டி பத்மினி மேம் அவங்ககிட்ட கொடுத்தது. அண்ட் தேங்க்யூ வெரி மச் மேம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ZEE5 ஒன்ஸ் அகெய்ன் இட்ஸ் லைக் மிஸ்டர் ரமேஷ் வென் ஹி மென்ஷன்ட் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ்
in terms of quality of content. And there are a lot of scope for web series. And the opportunity, especially in the Mario and our web series, way back, air media network அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒரு கான்செப்டில் அவங்க பண்ணாங்க அந்த டைமில். தென் இட் வாஸ் அ லாங் கேப். அதுக்கப்புறமா வந்து போலீஸ் டைரிஸ் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ் டூ க்ரைம்ஸ். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஏன்னா எந்த ஒரு க்ரைம் நடந்தாலும் அந்த க்ரைமோட மோட்டிவ் என்ன, நிஜமான மோட்டிவ் என்ன, அவங்கள வந்து எப்படி வந்து அது வந்து விசாரித்து கண்டுபிடிக்கிறாங்கிறது நம்ம சாதாரண பேப்பர் படிக்கும்போதே நினச்சிப்போம். நம்ம இது இருக்கும், இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டீம் போகுது, இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கும்பொழுது அது என்னவாக இருக்கும் நம்மளே கற்பனை பண்ணது உண்டு, பண்ணியிருப்போம். அவ்வளோத்தையுமே வந்து ஒரு கதையாக நமக்கு சொல்லும்பொழுது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ அந்த கான்செப்ட் எடுத்து இவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கதையுமே வந்து நிஜமான நிஜக்கதை. அது ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சொன்னது போல் எல்லோரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டைரக்டர்ஸ் டைரக்டர் தனுஷ் சார், பவன் சார், ஐ ஹாவன் ஒர்க் வித் விக்கி யட், டைரக்டர் சிவகணேஷ் சார். ஸோ ஆஸ் டெக்னிக்கலி இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க், எவ்ரி திங் இஸ் ஆன் பார் வித் த மூவி. நாங்கள் ஆர் எஃபர்ட் அண்ட் வாட் எவர் ஹேஸ் பீன் டன் இஸ் 100%. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் our web series or our OTT platform are Indian companies, because we compete with Netflix, Amazon Prime and all those, and I'm very very happy an Indian company stepping into this thing and going all the way and giving us the freedom to shoot these kind of idena nam ningle paathirupinga. There are a lot of glamour, lot of violence. இதெல்லாம் வந்து தேவையான அளவுக்கு நாங்கள் இதுதான் எடுத்து இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வாஸ் சம்திங் விச் ஐ அப்ரிஷியேட் அ லாட், பிகாஸ் அதை வந்து ஏன்னா நம்மளுடைய இதில் வந்து நார்மலாக அது அலோவ் பண்ணுறது இல்லை, அதுக்கு காரணங்களும் உண்டு. பட் இதில் வந்து வெப் சீரீஸ் இஸ் மேட் ஃபார் வேர்ல்டு ஆடியன்ஸ், அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக பண்ணணுங்கிறதுக்காக அப்படின்ற அர்த்தம் இல்லை. பட் தேவையான அளவுக்கு இட்ஸ் பீன் டன் அண்ட் தட் ஸ்டெப் இஸ் first of all hats off to ZEE5 for having everything in place and everybody else around. பத்திரியாளர் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய எப்பொழுதும் போல எங்களுடைய இந்த முயற்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக தயார் எல்லாருக்கும் வணக்கம். அண்ணே சீக்கிரம் முடிச்சிடுறேன், ஃபோனை கொஞ்சம் கட் பண்ணுங்கண்ணே. அண்ணே சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேண்ணே, 5 நிமிஷம்தான். என்னென்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து லெட் மீ தேங்க் ZEE5, தருண் கட்டியால்ஜி அண்ட் அப்பர்ணா மேம் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ. அண்ட் அவங்கக்கிட்ட இந்த கான்செப்ட் நல்லா இருக்குது, இதை பண்ணலான்னு நான் சப்போர்ட் பண்ண ரமேஷ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தேர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு தேங்க். அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் ஷாம் ஃபார் புட்டிங் இன் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் அண்ட் யூனோ டே அண்ட் நைட் யூனோ ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது 1 ஹவருக்கு ஒரு கதை, வேறு வேறு டைரக்டர், வேறு வேறு கேமராமேன், வேறு ஆர்ட் டைரக்டர், வேறு ஸ்டண்ட் டைரக்டர், அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் எனக்கு திசை ஏன்னா எவ்ரி உமன் அவங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம் பின்னாடி வந்து ஒரு ஆண் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. பட் இன் மை ஸ்டோரி ஐ ஹாவ் மை 3 டாட்டர்ஸ், தே பீன் சோ சப்போர்ட்டிவ். தேபின் அவங்க தான் நிறைய ப்ராஜெக்ட்லாம் வாட்ச் பண்ணி மம்மி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எனக்கு ஐடியா கொடுப்பாங்க. And Dhanush, I have to mention because he has been a very, very great strength of pillar. And நிறைய எபிசோட்ஸ் இங்கே டைரக்ட் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி அவர் வர முடியல. அண்ட் திவ்யா, ஜோஃபின் அண்ட் ரூபா, யூ ஆர் ஸ்டார்ஸ், யூ ஆர் மை டீம், பட் யூ ஹவ் சப்போர்ட்டட் மீ. அண்ட் விதவுட் யூ ஆல் ராஜ்கணேஷ், இட் வுட் ஹவ் பீன் வெரி டிஃபிகல்ட் அலோன் டு டூ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஐ தேங்க் ஆல் மை ஆர்டிஸ்ட் ஹூ ஹவ் பீன் சோ அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவங்க ஆக்டிங்கும் பண்ணணும். சி இன் பாம்பேன்னா தெர் இஸ் ஆல் லைவ் ரெக்கார்டிங், தெர் இஸ் நோ டப்பிங். இங்கே அவங்க டப்பிங்க்கும் ஓடணும். அண்ட் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் ஹியர் கப்பல் ஆஃப் மை நோ மியூசிக் டைரக்ட் பண்ணவங்க, அதர் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் இங்கே வந்திருக்காங்களோ கூப்பிட்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்டில் நான் சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான், என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும், இந்த ப்ராஜெக்டை பார்த்து சென்னையில் தமிழ்நாடுல க்ரைம் கம்மியாகும், கண்டிப்பாக கம்மியாகும்.
ஏன்னா இதே ப்ராஜெக்ட் நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் பண்ணும்போது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் செய்யும்போது போலீஸ் டைரி கிட்டத்தட்ட 8% கிரைம் கம்மியாச்சுன்னு சொல்லி அன்றைய கமிஷனர் எனக்கு கொடுத்த லெட்டர் கூட இன்னும் எங்ககிட்ட இருக்கு. ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி நடக்குது கிரைம்னே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இதை பார்க்கும்பொழுது ஓ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா நம்ம பக்கத்துலேயே இருக்காங்களான்னு கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க, தாய்மார்கள் அலர்ட்டாக இருப்பாங்க. இன்னொன்று என்னுடைய டீமில் நான் எப்போவுமே சொல்லுவேன், மீ டூலாம் எங்கள் டீமில் கிடையவே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் என் மொபைல் நம்பர் இருக்குது. ஆல் விமன் ஆர் வெரி சேஃப் அண்ட் மென் ஆர் ஆல்சோ வெரி சேஃப் ஹியர். ஸோ தே ஆர் வெரி கம்ஃபர்டபிள். இட்ஸ் லைக் மோர் லைக் அ ஃபேமிலி. எங்கள் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கார்பரேட் ஸ்ட்ரக்சர்லாம் எங்ககிட்ட கிடையாது. 1-to-1 தான். யார் வேணாலும் ஃபோன் எடுத்து பேசலாம், யார் வேணாலும் சண்டை போடலாம், அவங்க ப்ராப்ளத்தை சொல்லலாம். அந்த மாதிரி இட்ஸ் அ வெரி ஒரு ஃபேமிலி டைப் ஆஃப் ப்ரோக்ராம் தான் பண்ணிகிட்ருக்கேன். பத்திரிகையாளர்கள் எடுத்துக்கணுன்னா சைல்டுஹுட்லேருந்து அப்படின்னா உங்களுக்குலாம் ரொம்ப வயசாகிடுச்சின்னு அர்த்தம் இல்லை. யாருக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கோ ஏஜ் குரூப்பில் அவங்களாம் என் கூடயே வந்து தே ஹவ் பீன் பார்ட் ஆஃப் மீ. ஸோ எல்லாரையுமே வந்து எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உங்களுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். இட்ஸ் பிட்வீன் 18-to-35. அவங்க மொபைலில் பார்க்குறது தான் இந்த கண்டென்ட். அண்டு கண்டிப்பாக இது வந்து நல்லா ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் மீதி எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டும் கடவுளுடைய பிளஸ்ஸிங்ஸும் இருக்கும் நம்புகிறேன் நான். அண்ட் ஐ வுட் லைக் டு கால் ஹியர். ஏன்னா இன்றைக்கி வந்து தனுஷ் வர முடியல. நீங்கள் பார்த்த எபிசோடைய டைரக்டர் வந்து மிஸ்டர் ஷிவ் கணேஷ். அவர் வந்து கன்னடத்தில் ரொம்ப பெரிய டைரக்டர், நிறைய படம் பண்ணியிருக்காரு. 8ஆம் தேதி அவருடைய படம் அங்கே ரிலீஸ் ஆகுது. துருவங்கள் 16 அவர் வந்து கன்னடத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ அதோடைய ரிலீஸில் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. பட் ஐ கால் ஹியர் வினோத் பாரதி ஆன் ஸ்டேஜ், ஹூ இஸ் த சினிமோட்டோகிராஃபர். பிரில்லியன்ட் ஒர்க் வினோத். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் வினோத் ஹியர். ஐ வுட் ரிக்வெஸ்ட் எல்வி முத்து கணேஷ் டு கம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் மிஸ்டர் கணேஷ். ஸோ தட் இன்னைக்கு விதவுட் யுவர் மியூசிக் இட் குண்ட் ஹவ் பீன் ஸோ ஃபேபுலஸ். ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு எடிட் ரூமில் ஆடியோவில் பார்க்குற ஸ்க்ரீனுக்கும் இங்கே வந்து இப்படி உட்காந்து பிரசாதில் வந்து லேபில் பார்க்குறது எனக்கே இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க் யூ ஆல் ஃபார் திஸ். அண்ட் ராஜ் கணேஷ் இஸ் அனதர் டைரக்டர். ஐ வுட் லைக் டு கால் இம் ஹியர். ஹாரி, ஐ வுட் லைக் டு கால் ஹியர் ஹூ ஹஸ் டன் தி டயலாக்ஸ் ஃபார் தீஸ் எபிசோட்ஸ். விக்கி, ப்ளீஸ் கம் ஓவர். விக்கி வந்து ஒரு நைட் அவுட்டுன்னு ஒரு யங் ஹேப்பனிங் எபிசோட் பண்ணியிருக்காரு. முந்தானது தான் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம். ஆனால் எங்கள் யூனிட்டில் எல்லாரும் இப்போவே தேர் கோயிங் காகாஸ் ஓவர் இட். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கர ஃபேவரிசம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வெளியாச்சுன்னா எனக்கே டேட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. தென் மிஸ்டர் வெங்கடேஷ் ஹூஸ் அன்னதர் கேமராமேன். அவர் இன்றைக்கி வர முடியல. அண்ட் தடம் படம் பண்ண மியூசிக் டைரக்டர் அருண்ராஜ், அவரும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு அழகான ஒரு விஷயம்னா ஒவ்வொரு எபிசோடும் வேறு வேறு டைரக்டர் சார். ஒவ்வொரு எபிசோடும் வேறு வேறு ஒரு கேமராமேன். ஸோ நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறைய வித்தியாசமான டெக்னீஷியன்ஸோடு நாங்களும் ஒர்க் பண்ணுறோம். எல்லாருமே சினிமாவில் பிஸியாக இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இன்றைக்கி எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. ஆனந்த், ப்ளீஸ் கம் ஓவர். இஸ் பிளேயிங் எ வெரி கீ கேரக்டர் இன் திஸ் அஸ் கொரியன். அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட்டில் கீ கேரக்டர் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் வந்து வெளியூர். ஏன்னா நாங்கள் யூஸ்வலாகவே எவ்ரி இயர் நாங்கள் வந்து டூரிங் தீபாவளி நாங்கள் எல்லாம் விருந்தாவன் போயிடுவோம், அங்கே சேவை பண்ணுவோம். அதனால் குரூப் எல்லாம் அங்கே இருக்குது. திடீர்னு 31st டிசைட் பண்ணிட்டாங்க, நான் மட்டும் ஃப்ளைட்டில் இங்கே திரும்பி வந்துட்டேன். பாதி குரூப் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஷாஜி இஸ் கம். ப்ளீஸ் ஷாஜி கம் ஓவர், பிகாஸ் ஐ டென்ட் நோ ஹூ இஸ் கம். ஆமாம், ஆர்டிஸ்ட் யார் யார் இருந்தாலும் ப்ளீஸ் கம் ஓவர். தட் வில் பி த ஃபைன், பிகாஸ் இண்டிவிஜுவல் வாங்க. ஆர்டிஸ்ட் யார் ஆட் பண்ணியிருக்கீங்களோ வாங்க, ப்ளீஸ் கம் ஓவர். எல்லாம் ஒன்றா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். அண்ட் தென் ஆஃப்டர் தே டேக் ஒன் பிக்சர் யூ ஆல் கேன் கோ பேக், யூ கேன் டேக் யுவர் சீட்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்களோட இவங்க எல்லோரையும் உங்களுக்கு இன்ட்ரூஸ் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் கணேஷ் ஒன்ஸ் அகெயின், முத்து தேங்க்ஸ் அ லாட். அண்ட் வெங்கடேஷ் சாருக்கு நீங்கள் போய் சொல்லிவிடுங்க, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் மிஸ் ஷிவ் கணேஷ் இயர், ஸோ ப்ளீஸ் டெல் இம். அண்ட் ராஜ் கணேஷ் நான் அப்பயே கூப்பிட்டேனே, வாங்க ப்ளீஸ். உங்கள் எபிசோட ப்ரில்லியண்ட் எபிசோட். அவர் வந்து ஒரு இப்போ ஒரு டைரக்டருடைய கதை நம்மலாம் பேப்பரில் படிச்சிருப்போம் இல்லைங்களா, பொண்டாட்டியை கொண்டுட்டு இன்னும் கால் கிடச்சிது தலை கிடைக்கலன்னு அந்த மாதிரி ஒன்று சூப்பராக பண்ணியிருக்காரு. கதை சொன்னான் எல்லாம் முன்னாடியே பேப்பரில் போட போகிறாங்க, கவலையப்படாதீங்க. நோ ப்ராப்ளம். அது எப்படி பண்ணியிருக்கோங்கிறதுல தானே நிற்கிது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ப்ளீஸ், இதான் எங்கள் டீம்.
யார் யார் கேட்கணுமோ கேள்வி கேளுங்க. யாராவது கேள்வி கேட்கணும்னா, ப்ரெஸ்ல இருந்து ஏதாவது கேட்கணும்னா. கேளு, மைக்கோடயே ரெடியா இருக்க, கேட்டுரு டக்குன்னு. இந்த வெப் சீரிஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் இல்லையா? இல்லைங்க, இது என்னுடைய ஆறாவது. முதல்ல வந்து ஆல்ட் பாலாஜிக்கு ஒன்று பண்ணேன், அதுக்கப்புறம் வரிசையாக பண்ணிவிட்டு இது எங்களுடைய ஆறாவது ப்ராஜெக்ட். அதான் வருவீங்கன்னு தெரியும், இன்னும் வரலையே. அது எப்படி கொஞ்சம் ஆரம்பிச்சோட பா பா சென்சார் சொல்லணும். இது ஆக்சுவலாக திஸ் இஸ் ஃபார் தி ஆடியன்ஸ் ஆஃப் 18 to 35, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து மிட் நைட் மசாலா சாங்கு பார்க்குறதோடு இது டீசெண்டாக இருக்கும். நம்ம நைட்டில் பார்க்குறோம் இல்லைங்களா, வீட்டில் நிறைய பேர் பார்க்குறோன்னா நானும் பார்க்குறேன்னு அர்த்தம் இல்லை. பட் பேசிக்காக ஏன்னா வி ஆல் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் வெப் இஸ் விதவுட் சென்சார். அன்டில் தே பிரிங் அ சென்சார் திஸ் வில் பி தேர். பட் திஸ் இஸ் நாட் பர்பஸ்லி புட், திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இன்றைக்கி நீங்கள் வந்து பொள்ளாச்சி கேஸ் படிக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் வந்து எவ்வளோ, நான் வந்து ஜெயிலில் கவுன்சிலிங் பண்ணுறேன் மாதத்துக்கு ஒரு தடவை. ஐ நோ ஹவு மச் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் இதில் வந்து இதில் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று எஜுகேட்டட் அண்ட் ஐடி அந்த மாதிரி குரூப், இல்லைன்னா இந்த மாதிரி நம்மள மாதிரி ஆட்டோ ஒரு அயனிங் பண்ணுறவருங்க, அவங்க எல்லாருமே வந்து பஸ்ஸில் பார்த்துக்கிட்டு அப்படியே அவங்க அவங்க எல்லாம் மொபைலில் பார்க்குற மொபைல் கண்டென்ட் அதிகம். ஸோ தே நீட் சம் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்களுக்காக அது கிடையாது. அது இருந்தால் அந்த மாதிரி அதுக்கு செக்ஸே இல்லாமையும் சில எபிசோட்ஸ் இருக்குங்க. செக்ஸே டோட்டலாக அதுக்கு அடுத்த எபிசோடு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு சீன் கூட நாங்கள் காமிக்கல. பிகாஸ் மீ பீங் எ லேடி, ஐம் டெட் அகேன்ஸ்ட் இட். ஸோ நீங்கள் இப்போ நான் பண்ண சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா, ராமானுஜர், தென்பாண்டி சிங்கம் அண்டு ஒரே பக்த விஜயம் இப்படிலாம் பண்ணிவிட்டு எனக்கு நான் வந்து டெய்லி சோப்பே மாமியார் மரபுகள் பிரிக்கிறது கூடாது, ஃபேமிலினா யுனைட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறாள் நான். ஸோ பட் ஆனால் ஒர்க்கு ப்ராக்ரஸில் வரும்போது அதாவது ஒரு இது சேஞ்ச் ஆகுது. ஜனங்க வந்து ஒரு ஆர்டினரி நம்ம ஹேண்ட் ஃபோன்லேருந்து இன்றைக்கி மொபைல் ஃபோனுக்கு வந்திருக்கும் ஒரு சேஞ்ச், அந்த சேஞ்சுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ கதைக்கு தேவையானது மட்டும்தான், அந்த மாதிரி கேரக்டர் எப்படி இருப்பான் அவனுக்கு தான் வச்சுருக்கோமே தவிர நாட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் சில கதைகளில் இது கிடையவே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு ஒரு எபிசோடு ஃபுல்லாக நீங்கள் அடுத்த எபிசோடு இதுக்கு அடுத்து வர கதையில் இட்ஸ் அபவுட் இன்னொரு கிட்னாப்பிங் கதை ஒன்று இருக்குது, அதிலெல்லாம் காமிக்கவே இல்லை, எங்கேயுமே இல்லை. ஸோ கதைக்கு தேவையான இடத்துல போடப்பட்டிருக்கு. சேனலும் தான் சொன்னாங்க, ZEE5 சொன்னாங்க, மேம் டோன்ட் ஃபோர்ஸ் எனி செக்ஸ், வி டு நாட் வாண்ட், எங்கே தேவையோ அங்கே தான் எங்களுக்கு இருக்கணும், டு நாட் அதுதான் ஃபோக்கஸ் கிடையாது எங்களுக்கு. இப்போ இந்த சென்சார் இல்லை அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் அதிகமான ஒரு ஆபாச காட்சி இருக்கிறதா வந்து பல பேர் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் தரமான பல தொடர்கள்லாம் பல ஏற்கனவே செஞ்சுருக்கிறீங்க, அதுங்கிற குழப்ப அந்த மாதிரியான காட்சிகள் இல்லாமல் இப்போ நீங்கள் கூட சொல்கிறீங்க ஒரு எபிசோடில் இருக்குது அடுத்ததில் இல்லைன்னு, அது இல்லாமே அதை நீங்கள் எடுத்து வெற்றி பெற முடியாது? கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் சார், கதை நல்லா இருந்தாலே போதும். ஆனாலும் இன்றைய இளம் இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு யூத் வந்து இது கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து இது இருந்தால் விரும்புகிறாங்க. இங்கிலீஷ் வெப்சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேம் ஆஃப் த்ரோன் ஆர் நீங்கள் அங்கே நடக்கக்கூடிய ஒரு கிரிமினல் மைண்ட் அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை டோஸில் இருக்கும். நம்ம அவ்வளோ காமிக்கல, நம்ம இருந்தாலும் சஜஸ்டிவாக. இப்போ அஃப்கோர்ஸ் நான் கூட பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு கூச்சமாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய பொழப்பு அது, நம்ம அதில் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பாரில் நிற்கணும். இப்போ பாம்பேக்கு ஈக்குவலாக ஒரு ப்ரொடியூசராக என்னை அவங்க கன்சிடர் பண்ணணும்னா நான் வந்து மாமி மாதிரி பண்ண முடியாது. ஸோ பாம்பேயில் இன்றைக்கி என்ன ப்ரெசண்டில் போயிட்டுருக்கு, இட்ஸ் ஆல் ஹைடெக், கம்ப்ளீட்லி ஹைடெக். தென் யூ வாட்ச், வென் யூ வாட்ச் நெட்ஃப்ளிக்ஸ் சீரியல் ஆர் திஸ், சி ஐ வாண்ட் டு க்ரோ, ஐ கேனாட் பி அ சவுத் இண்டியன். பட் நான் போய் நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ இல்லை ZEE5லேயோ ஹிந்தியில் பண்ணும்போது ஐ க்ரோ, மை டீம் க்ரோஸ் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணுறோம். தவறாக ஆக்சுவலாக பொண்ணுங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப தப்பு. நம்ம ப்ரொடக்ஷன்லேயும் சரி, நம்ம மற்றதுலேயும் சரி, அவங்களுக்கு கேரக்டர் கொடுக்குறேன்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அது பண்ணலை, நம்ம வந்து கதைக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணுறோம். அதுவும் சென்னையில் கிடைக்கிறது இந்த மாதிரி ரோல் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாம்பேனா உங்களுக்கு தடுக்க விழுந்தால் கிடச்சிருவாங்க, ரொம்ப கஷ்டம். நாங்கள் அவங்க எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக பட்டும் படாமல் தான் எடுக்கிறோம். பல வருடங்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சிகள் தொடரும் திரைப்படம் மட்டுமே இருந்தப்போ நீங்கள் தான் ஒரு புதுமையாக ஒன்று பண்ணீங்க, அந்த வீடியோ கேசட்டில் வந்து தொடர்கள் மாதிரி விஷயங்கள் பண்ணீங்க பல முன்னாடி. இப்போ அதே மாதிரி இந்த வெப்சீரிஸுங்கிற ஒரு புதுமைக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ எப்பயுமே ஒரு புதுமை பெண்ணாக இருக்கீங்களா, எப்படி அது? அதுவா, அது ஐ டோன்ட் நோ, காட்ஸ் பிளெஸிங்ஸ். பட் ஆல்வேஸ் க்ரோத்தோடு நம்ம இருக்கணும் சார், நம்ம என்ன க்ரோத் இருக்கோ அதை நோக்கி நம்மளை வந்து டர்ன் பண்ண. அதுக்கு தான் சொன்னேன், என் பின்னாடி என் பொண்ணுங்க மூணு பேர் இருக்காங்க, கீர்த்தனா, ரிதினிகா, ஆர்யா, விடவே மாட்டாங்க.
நான் கொஞ்சம் சோர்ந்து போய் வேற ஏதாவது பண்ணலாம், போதும் ரிட்டையர் ஆகிடலான்னா ரிட்டையர் ஆக விட மாட்டேங்கிறாங்க. என்ன ரிட்டையர் ஆகிற ஏஜ் எல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் நோ 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 மம்மி கம் ஆன் கேர் அப்னு தே பெப் மீ அப். சரி ஓகே மேடம், ஆனால் 30 வயசுல எல்லாம் ரிட்டையர் ஆகக்கூடாது மேடம். ஆஹா ஆஹா சார், கமல் வந்து 60 தாண்டி கொண்டாடுறாருன்னா பக்கத்துலேயே இருக்கேன் சார் நான். சரி ஏதாவது வேற ஏதாவது அங்கே அங்கே இருக்கிறவங்க யாருக்காவது அது ZEE5 has to decide சார். ஒன்லி ஆப் தான் இப்போதைக்கு, ZEE5 உடைய ஆப் டவுன்லோட் பண்ணுறவங்க தான் அதை பார்க்க முடியும். அண்ட் நீங்கள்லாம் நல்லா எழுதி அது நல்லா ரீச் ஆச்சுன்னா திஸ் வில் கோ டு வேரியஸ் லாங்குவேஜஸ் ஆல்சோ, இட் ஷுட் ரீச். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் அவங்கள தான் கேட்கணும், சொத்து பூரா அவங்களது, நாங்கள் ப்ரொடக்ஷன் ஏடிஎம் கார்டோட வேலை முடிஞ்சு போச்சு. தட்ஸ் இட். ஓகே தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.